சந்தித்து விட்டு அதே கையோடு இப்போது தான் எதிர்க்கட்சியினுடைய தலைவர் என்கின்ற நினைப்பு திடீரென்று வந்தவுடன் சென்னையிலே ஆளுநரையும் போய் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சந்தித்து விட்டு வந்திருக்கிறார். அந்த அறிக்கையில் அவர் சொன்னதாக பல்வேறு கருத்துக்களை சொல்லியிருக்கிறார். கோவையிலே நடைபெற்ற அந்த கேஸ் சிலிண்டர் வெடிப்பு சம்பவம் அக்டோபர் 23ஆம் தேதி நடந்தது. கனியாமூரில் இருக்கக்கூடிய கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த பள்ளி சம்பவம் ஜூலை 17ஆம் தேதி நடந்தது. கால்பந்தாட்ட வீராங்கனை பிரியாவினுடைய மரணம் நவம்பர் 15ஆம் தேதி நடக்கிறது. இப்படி பல்வேறு காலகட்டங்களில் பல மாத இடைவெளிகளில் நடந்த சம்பவங்களுக்கெல்லாம் திடீர் என்று ஞானோதயம் வந்தவராக, தூக்கத்திலிருந்து கும்பகர்ண தூக்கத்திலிருந்து முடித்து கொண்டவராக திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்றைக்கு இவற்றையெல்லாம் தூக்கி கொண்டு போய் ஆளுநரை போய் சந்தித்திருக்கிறேன் என்று சொல்வதற்கு என்ன உண்மையான காரணம் என்பதை நான் கேட்க விரும்புகிறேன். ஒருவேளை திரு ஓ பன்னீர்செல்வத்தோடு தன்னை இணைத்து வைத்து அப்போதிருந்த ஆளுநர் ஒரு சமரச உடன்படிக்கையை உருவாக்கியதை போல இப்போது அதிமுகவினுடைய இரு அணிகளுக்கும் நடக்கக்கூடிய இந்த உள்கட்சி போட்டா போட்டி காட்டா குஸ்தியில் தனக்கு ஒரு சாதகமான நிலையை உருவாக்குவதற்கு அவர் அங்கே போய் முறையிட்டாரா என்கின்ற சந்தேகம் எனக்கு வலுவாக எழுகிறது. இன்னொரு பக்கம் தினமும் ஒரு அறிக்கையினை வெளியிட்டு ஊடக வெளிச்சத்தை உருவாக்கி அதன் வாயிலாக நாங்கள்தான் தமிழ்நாட்டினுடைய எதிர்க்கட்சி என்கின்ற ஒரு தோற்றத்தை தொடர்ச்சியாக எழுப்பி அதை நிலைநிறுத்தக்கூடிய முயற்சியிலே பாஜக ஈடுபட்டிருக்கிற போது பாஜகவிற்கு எந்த விதமான பதிலடியும் கொடுக்க முடியாத எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீண்டும் எதிர்க்கட்சி தலைவர் என்கின்ற அந்த நினைப்புடன் மட்டும் நம்முடைய ஆளுநரை சந்தித்திருப்பது ஏன்? ஒருவேளை இப்போதாவது அவருக்கு இந்த விழிப்பு வந்திருக்கிறதே, அவர்கள் யாரை கொழு கும்பாக நம்பி பற்றி கொண்டிருக்கிறார்களோ அவர்களே அவர்களுக்கு சத்ருவாக உள்ளே இருக்கிறார்கள் என்கின்ற ஞானோதயம் இப்போதாவது வந்திருக்கிறதே, அந்த விழிப்பு வந்திருக்கிறது என்று நான் எண்ணுகிறேன். ஒருவேளை பாஜகவில் இப்போது நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய உள்கட்சி பிரச்சனை ஒரு உச்சக்கட்டத்தை எட்டிருக்கக்கூடிய நிலையில் தமிழ்நாட்டில் அதிலிருந்து திசை திருப்புவதற்காக திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு கருவியாக மாறி இன்றைக்கு ஆளுநரை சந்தித்திருப்பதை போன்ற ஒரு நாடகத்தை நடத்தியிருக்கிறாரா என்ற கேள்வியும் எனக்குள்ளே எழுகிறது. பொதுவாக சென்னை ஒரு பெருமழையை சந்தித்திருக்கிற போது அந்த பெருமழையை மிக சாதுரியமாக மிக தைரியமாக சிறப்பான நடவடிக்கைகளாலே சந்தித்து மழை நீர் தேங்காத வகையிலே பல முனைப்புகளை மிக்க நடவடிக்கைகளை மேற்கொண்டு எல்லோருடைய பாராட்டுகளையும் தமிழ்நாடு அரசு குறிப்பாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பெற்றிருக்கக்கூடிய நிலையில் அந்த பாராட்டுகளை அந்த போற்றுதல்களை அந்த நல்ல எண்ணத்தை பொறுத்து கொள்ள முடியாமல் காந்தாரி மனத்தோடு நம்முடைய எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் ஆளுநரிடத்தை சென்று இத்தகைய கோரிக்கைகளை இத்தகைய முறையீடுகளை வைத்திருக்கிறாரா என்று நான் நினைக்கிறேன். பொதுவாக அவர் சொல்லியிருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளை எல்லாம் பார்த்தால் எந்த இடத்திலும் ஒரு குறிப்பிட்டிருக்கக்கூடிய ஒரு ஆதாரத்தோடு கூடியிருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் எதுவும் இல்லை. ஆதாரங்கள் ஏதுமின்றி ஒத்தாம் பொதுவாக அவர் ஆளுநரை சந்தித்து குற்றச்சாட்டுகளை அடுக்கிவிட்டு போயிருக்கிறார். அப்படி ஏதேனும் அவர் இடத்துல ஆதாரங்கள் இருந்தால் அந்த ஆதாரங்களோடு அவர் நீதிமன்றத்தை அணுகியிருக்க வேண்டுமே அல்லாமல் இதுபோன்ற புழுகு மூட்டைகளுக்கு பின்னாலே ஒளிந்து கொண்டிருக்க வேண்டிய அவசியம் நேர்ந்திருக்காது என்று நான்
பெரிதாக அவர் அதிலே பிரபலப்படுத்தி அதிலே அவர் பங்களாயிருப்பது என்னவென்றால், கோவையிலே நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த கேஸ் சிலிண்டர் வெடிப்பு சம்பவம். அந்த கேஸ் சிலிண்டர் வெடித்தவுடன் உடனடியாக அங்கே போலீஸ் விசாரணையை மேற்கொண்டு 12 மணி நேரத்திலேயே அந்த குற்றவாளியினை அடையாளம் கண்டதோடு மட்டுமல்லாமல், குற்றவாளிக்கு உடந்தையாக இருந்த 5 பேரையும் உடனடியாக கைது செய்து அவர்களை ஊப்பா சட்டத்தின் அடிப்படையில் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்பதையும், நான் ஏற்கனவே தூத்துக்குடியிலே நடைபெற்ற ஒரு செய்தியாளர் சந்திப்பிலே நான் விளக்கியிருக்கிறேன். அந்த சம்பவம் நடைபெற்றவுடன் உடனடியாக உக்கடம் காவல் நிலையத்திலே வழக்கு பதிவு செய்யப்பட்டு அந்த மொத்த இடத்தையுமே போலீசார் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்து விட்டார்கள். காவல்துறையினுடைய அங்கே இருக்கக்கூடிய போலீஸ் கமிஷனர் அவர்கள் உடனடியாக சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்து அவரே நேரிலே அந்த விசாரணையை துவக்கியதுடன், இங்கே இருந்து நம்முடைய டிஜிபி போன்றவர்கள் உயர் காவல்துறையினுடைய அதிகாரிகள் அத்தனை பேரும் அங்கே விரைந்து சென்று முழுமையாக விசாரணையில் ஈடுபடுத்தியிருக்கிறார்கள். அந்த விசாரணையின் காரணமாக அந்த குற்றவாளி முஃபின் என்று கண்டறியப்பட்டதோடு, அவர் பயன்படுத்திய அந்த கார், அந்த குற்றவாளி பயன்படுத்திய கார் 10 நபர்களிடத்திலிருந்து மாறி வந்திருக்கக்கூடிய அந்த நிலையிலும் அதையும் கண்டுபிடித்து அவருடைய வீட்டை சோதனையிட்டு அந்த வீட்டில் இருக்கக்கூடிய வெடிபொருள்களெல்லாம் கைப்பற்றப்பட்டு முழுமையான விசாரணை அதிலே நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து அங்கே இருக்கக்கூடிய சட்டம் ஒழுங்கையினுடைய அடிப்படையில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் தொடர்ச்சியாக அன்றைக்கு அவரே ஆய்வுக் கூட்டங்களை நடத்தினார்கள். இந்த பிரச்சனையாகப்பட்டது பன்னாட்டு தொடர்புகளை உடையதாக, பல மாநிலங்களை உள்ளிணைத்திருக்கக்கூடிய பரிணாமங்களை உடையதாக இருக்கக்கூடிய காரணத்தால், உடனடியாக இதை தேசிய புலனாய்வு முகமைக்கு என்ஐஏக்கு மாற்ற வேண்டும் என்று மாநில அரசாங்கமும் பரிந்துரைத்து இப்போது அது அவருடைய விசாரணையில் இருக்கிறது என்பது அனைவருக்கும் அது தெரிந்த ஒன்று. அதேபோல் சட்டம் ஒழுங்கு என்பது அங்கொன்றும் இங்கொன்றும் இருக்கக்கூடிய சில இன்சிடென்ட்ஸை மட்டும் எடுத்துக்கொண்டு இன்றைக்கு எதிர்கட்சித் தலைவர்கள் ஏதோ சட்டம் ஒழுங்கு முழுவதுமாக சீர்குலைந்தது போன்ற ஒரு மாய தோற்றத்தை, மாயாஜால பிம்பத்தை உருவாக்குவதற்கு வலிந்து முற்பட்டிருக்கிறார்கள். அது முற்றிலும் அபத்தமான ஒன்று என்று அனைவரும் அறிவோம். இன்னும் கூட சொல்ல வேண்டுமென்றால், சட்டம் ஒழுங்கை பற்றி பேசுவதற்கு அவர்களுக்கு அடிப்படையிலேயே என்ன தார்மீக உரிமை இருக்கிறது என்பதுதான் என்னுடைய கேள்வி. ஒரு 10 பேரை தூத்துக்குடியிலே குறிபார்த்து சுட்டுவிட்டு அந்த இடத்துல அத்தனை பேரும் குருவிகளை சுடுவதைப் போல சுடுவதற்கான ஒரு சட்டம் ஒழுங்கு சீர்கிட்டு இருக்கக்கூடிய நிலைமை யாருடைய ஆட்சி காலத்தில் உருவானது? சாத்தான்குளத்திலே காவல் நிலையத்தில் 2 பேரை அடித்து கொண்டார்களே, அது யாருடைய காலத்தில் உருவானது? பொள்ளாச்சியிலே பாலியல் வன்முடிமைக்கு ஆளாக்கப்பட்டார்களே அவலை பெண்கள், அது யார் காலத்தில் நடந்து விட்டது என்பதையெல்லாம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வசதியாக மறந்துவிட்டு இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசாங்கத்தினுடைய சட்டம் ஒழுங்கு நிர்வாகத்தை குறித்து உரை கூற முற்பட்டிருப்பது எள்ளி நகையாடத்தக்கது என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். குறிப்பாக அருணா ஜெகதீசன் அவருடைய ஆணையம், ஆறுமுகசாமி அவருடைய ஆணையம், இவையெல்லாம் கொடுத்திருக்கக்கூடிய இந்த ஆணையத்தினுடைய அறிக்கைகளை சட்டப்பேரவையில் எதிர்கொள்வதற்கு தைரியமில்லாமல் இந்தி எதிர்ப்பு தீர்மானம் வருகிறதே என்பதையும், அதை எதிர்த்தால் பாஜகவிற்கு தாங்கள் விரோதிகளாக போய்விடுவோமோ, அவர்களை பகித்துக் கொள்ள நேரிடுமோ என்கின்ற அஞ்சி, இதையும் இந்த அறிக்கைகளையும் எதிர்கொள்வதற்கு தைரியமில்லாமல் வெளிநடப்பு செய்துவிட்டிருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள்தான். அன்றைக்கு இந்த துப்பாக்கிச்சூடு சம்பவங்கள் எல்லாம் தொலைக்காட்சியிலே தான் பார்த்ததாக அவர் சொன்னார். ஆனால் அன்றைக்கு இருந்த தலைமைச் செயலாளர் திருமதி கிரிஜா வைத்தியநாதன் அவர்கள், அன்றைய டிஜிபி ராஜேந்திரன் அவர்கள், அன்றைய உளவுத்துறை அதிகாரி திரு சத்யமூர்த்தி அவர்கள், இத்தனை பேரும் அன்றைக்கு நடக்கக்கூடிய சம்பவங்களெல்லாம் ஒவ்வொரு நொடியிலும் மினிட் பை மினிட் நாங்கள் முதலமைச்சருக்கு தெரிவித்தோம் என்று சொன்னதற்கு பிறகும் கூட ஒரு முழு பூசணிக்காயை சோற்றிலே மறைப்பதைப் போல அன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொன்னதை யாரும் மறந்திருக்க முடியாது. அதேபோல் சாத்தான்குளம் சம்பவத்திலே 2 பேர் தந்தையும் மகனும் அடித்து கொள்ளப்பட்ட ஒரு நிலையில் கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல், ஏற்கனவே அவர்கள் உடல்நலக்குறைவாக இருந்து அதனால்தான் இறந்தார் என்று சொன்னவர் தான் இந்த திரு எடப்பாடி பழனிசாமி என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அதுபோல் மருந்து பற்றாக்குறை இருக்கிறது என்றும் ஒன்றை கண்டுபிடித்து சொல்லியிருக்கிறார். மருந்து பற்றாக்குறையை பொறுத்தமட்டில் தமிழ்நாட்டில் 32 மாவட்டங்களில் மருத்துவ கிடங்குகள் இருக்கிறது.
எல்லா இடங்களிலும் போதிய அளவிற்கு மருந்து கையிருப்பில் இருக்கிறது. நம்முடைய மரியாதை பிரியாணன் மா சுப்பிரமணியம் அவர்கள் எல்லா இடங்களுக்கும் சென்று அவரே ஆய்வுகளை மேற்கொண்டிருக்கிறார். அண்மையிலே அவர் திண்டுக்கல் மாவட்டத்திலே கூட சென்று அந்த ஆய்வுகளை அவர் பார்த்து வருகிற போது ஏறத்தாழ 600க்கும் மேற்பட்டிருக்கக்கூடிய உயிர்காக்கும் மருந்துகள் அங்கே தயார் நிலையை வைக்கப்பட்டிருப்பதை அவரே பார்த்திருக்கிறார். இது அன்னையில் புதிதாக இந்த மருந்து பொருட்களை வைப்பதற்கான இந்த கிடங்குகள் தென்காசி, மயிலாடுதுறை, கள்ளக்குறிச்சி, செங்கல்பட்டு போன்றிருக்கக்கூடிய மாவட்டங்களில், திருப்பத்தூர் ஆகிய 5 மாவட்டங்களில் இப்போது புதிதாக அது கட்டப்பட்டு கொண்டு வருகிறது. ஒவ்வொன்றுக்கும் தலா 6 கோடி ரூபாய் செலவில் இந்த கிட்டங்குகள் கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. எனவே நான் இந்த செய்தியாளர்களுடைய சந்திப்பின் வாயிலாக தெரிவிக்க விரும்புவது, முற்றிலுமாக உண்மைக்கு மாறான பொய்களுடைய வடிவமாக வேண்டுமென்றே ஒரு நல்லாட்சியின் மீது, முதலமைச்சர் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஆட்சியின் மீது சேருவாரி இறக்க வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணத்தோடு எதிர்கட்சி தலைவர்கள் இன்றைக்கு ஆளுநரை சந்தித்து முறையிட்டிருப்பதை மக்கள் ஒட்டுமொத்தமாக நிராகரிப்பார்கள். மிகச் சிறப்பான ஒரு அற்புதமான திராவிட மாடல் ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய முதலமைச்சருடைய இந்த ஆட்சிக்கு பெருகி வரக்கூடிய மக்கள் ஆதரவை, முதலமைச்சர் பெற்றிருக்கக்கூடிய இந்த மக்களிடத்தில் இருக்கக்கூடிய ஏகோபித்த ஆதரவை, அந்த அன்பை பொறுத்து கொள்ள முடியாத அதிமுகவினுடைய எதிர்கட்சி தலைவர் நம்முடைய திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்திருப்பது என்பது உள்ளபடியே இல்லி நகையாடத்தக்கது, வெறுத்து ஒதுக்கத்தக்கது. நாங்கள் என்ன சொல்ல, அதைத்தான் சொல்ல, நீங்கள் குற்றச்சாட்டை அவர் சொல்கிறார் இருந்தால் அதற்குரிய ஆதாரங்கள் அவரிடத்தில் இருந்தால் அவர் நீதிமன்றத்தை தாராளமாக அணுகலாம், நீதிமன்றத்தை வழக்கு சிந்திக்கலாம். தேவையில்லாத அரசியல்களை வந்து பாஜக எப்படிப்பட்ட சூழ்நிலை? அதான், நீங்கள் ஒரு நாட்டினுடைய வளர்ச்சியிலே இவர்களுக்கு வந்து உண்மையிலே இவங்களுக்கு வந்து ஒரு அக்கறை இருக்கும் என்று சொன்னால் அவர்கள் அதுக்கு கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம் என்று எந்த காலகட்டத்திலும் வந்தால் அதை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்கிறோம். விமர்சனங்களை எதிர்நோக்குவதிலே எங்களுக்கு எந்த தயக்கமும் இல்லை. ஆனால் அது கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசமாக இருக்க வேண்டும், அது வளர்ச்சிக்கு உகந்ததாக இருக்க வேண்டும். மென்மேலும் இதை சிறப்பாக செய்வங்கள் என்று சொல்வதற்கு ஒரு பொறுப்புள்ள எதிர்கட்சியாக செய்ய வேண்டுமே தவிர, இதுபோன்ற அடிப்படை ஆதாரங்கள் இல்லாத குற்றச்சாட்டுகளை அவர் ஒருவர் இருக்கிறார், இவர் சொன்னார், அப்படி ஒருவர் இருக்கிறார் என்று எதுவும் இல்லாமல் பொத்தாம் பொதுவாக எந்த ஆதாரங்களும் இல்லாமல் இத்தகைய முயற்சிகளை ஈடுபடுவது என்பது அவர்களுடைய இத்தகைய செய்திகளுக்கு ஒரே ஒரு உள்நோக்கம் இருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு கிடைத்திருக்கக்கூடிய நல்ல பெயர், இந்த 1.5 காலத்திற்கு மேலாக 18 மாதங்களிலே இந்த ஆட்சி மாண்புமிகு முதலமைச்சருடைய தலைமையிலே இன்றைக்கு பெற்றிருக்கக்கூடிய இந்த நல்ல பெயரை அவர்களால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. எனவே தான் எந்த ஒரு ஆதாரமும் எந்த ஒரு முகாந்திரமும் இல்லாமல் சேருவாரி இழைப்பதன் மூலமாக தங்களை வெளிச்சத்தில் காட்டிக்கொள்ள முயல்கிறார். இல்லையே சார், நான் தான் சொல்றேன்னு விளையில செய்யப்பட்டிருக்கிறது என்றால் அவர் அது குறித்து முறையாக செய்யலாம். அவர் காண்பிக்கிறார் என்பது காரணத்துனா எங்கே நீங்கள் போய் நின்றுக்கேன்னா உங்களுக்கு அது அது அதன் பேரில் உங்களுக்கு முறையான ஆதாரங்கள் இருந்தால் அவரிடத்தில் ஆதாரங்கள் இருக்கும் என்று சொன்னால் அந்த ஆதாரங்கள் நீதிமன்றத்தின் மூலமாக தாராளமாக வழக்குகள் கொடுத்து தொடுக்கலாமே. உங்களிடத்தில் எந்த வழக்கு கொடுக்கணும்? நீங்கள் சிலிண்டர் வெடிப்புன்னு சொல்கிறீங்க, என்ஐஏட அறிக்கையை வந்து தீவிரவாத செயல்றீங்க சொல்கிறாங்க, அரசோடைய நிலைப்பாட்டில் அந்த கண்டத்தில் ஏன் இந்த ஒரு ஃப்ளக்சுவேஷன் வந்துருக்கு? அரசாங்கம் என்ன அளவில் நாங்கள் போட்டிருக்கோம்னு சொல்லியிருக்கோம். இது அந்த இடத்த வெடித்தது கேஸ் அந்த கேஸ் அதில் வெடிச்சிருக்குங்க, அந்த கோவை இதில் இதில் வந்து இவங்களுக்கெல்லாம் பல தொடர்புகள் இருப்பதை யார் கண்டறிந்தது? மாநில அரசாங்கம் தான் கண்டறிந்தது. மாநில அரசாங்கத்தினுடைய காவல் தான் கண்டறிந்தது. இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், பூர்வாங்க விசாரணைகளை நாங்கள் மேற்கொள்கிற போது அங்கே இது முழுக்கையாக மத்திய அரசாங்கத்தினுடைய ஐபி அவர்களும் இதிலே கூட இருந்திருக்கிறார்கள். என்ஐஏனுடைய அதிகாரிகளும் முதற்கட்ட விசாரணையில் வந்திருக்கிறார்கள். கோவையினுடைய காவல்துறை தலைவர், அதாவது போலீஸ் கமிஷனர் ஆஃபீஸ் நடந்த விசாரணையில் என்ஐஏனுடைய அதிகாரிகள் பங்கேற்றிருக்கிறார்கள். இது தொடர்ந்து இருக்கக்கூடிய ஒரு உயர் ஆய்வுக் கூட்டத்தில் இதற்கு பல்வேறு வேறுபட்ட பரிமாணங்கள், நான் குறிப்பிட்டு சொன்னது போல் இதுக்கு இன்டர்நேஷ்னல் கனெக்ஷன்ஸ் இருக்குது அல்லது இன்டர்ஸ்டேட் டிமென்ஷன்ஸ் இருக்குது என்கின்ற காரணத்தினால் தான்
இப்போது என்ன சொல்லியிருக்கிறோம், அது உடனடியாக தான் வச்சுருக்கோம், எண்ணெய் எடுத்து கொடுத்துட்ருக்காரு. என்னையே ஒரு சுதந்திரமான அமைப்பு, அந்த அமைப்பு விசாரணையை மேற்கொள்ளும். எதிர்க்க அதிமுகவில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய குடிமைப்பிடி சண்டையில் தாங்கள் யாராக இருக்க வேண்டும் என்பதற்கு தங்களுக்கு ஏதேனும் ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலை ஏதேனும் ஒரு இடத்திலிருந்து வந்து விடாதா என்கின்ற நப்பாசையினால் வந்திருக்கிறது என்று நான் கேட்டேன். உள்ளபடியாக நாட்டினுடைய நல்ல திட்டங்கள் மீது ஆர்வம் இருந்தால் ஆளுநர் அவர்களிடத்திலே அவர்களும் அழுத்தம் கொடுத்திருக்க வேண்டும். காரணம், அவர்களே அதை ஆதரித்திருக்கிறார்கள். எனவே அதையெல்லாம் விட்டுவிட்டு அவர்கள் போய் இன்றைக்கு ஆளுநரை பார்த்துவிட்டு இன்றைக்கு இத்தகைய ஆட்சியின் மீது சேறு பூசக்கூடிய சில அடிப்படை ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை தொகுத்து அதனுடைய பின்னணியில் இதை வேறு பல அவர்களுடைய முன்னோக்கம் வேறு சில திட்டங்களுக்கு இருக்கிறதா என்கின்ற ஐயம் எனக்கு இருக்கிறது. குறிப்பாக அவர்களுடைய அந்த கட்சி கூட இருக்கக்கூடிய சண்டையில் தங்களுக்கு என்ன ப்ராமினன்ஸ் இருக்கிறது, தங்களுக்கு என்ன ரெகக்னிஷன் இருக்கிறது, தங்களை யார் ஏற்றுக்கொள்வார்கள் என்பதற்கு ஏதேனும் ஒரு வாய்ப்பை தேடி அவர்கள் சென்றிருக்கலாமோ என்கின்ற ஒரு ஐயம் எனக்கு இருக்கிறது. அதற்கு ஒரு சந்தேகம் தான் அது இருக்குது. திமுக அரசு சட்டப்பேரவையில் நிறைவேற்றக்கூடிய தீர்மானங்களை ஆளுநருக்கு அனுப்பும்போது நிறைய தீர்மானங்களை ஆளுநர் வந்து முறையாக கையாள்வதில்லை அப்படின்ட்டு திமுக தொடர்ந்து குற்றச்சாட்டு வைத்திருக்கு. கான்ட்ரடிக்ஷன்ஸ் நிறைய நடந்துருக்கு. இந்த நிலையில் ஆளுநரோட செயல்பாடுகள் சிறப்பாக இருக்கிறதா எடப்பாடி ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி, ஆளுநருடைய செயல்பாடுகள் வந்து அதுதான் ஏற்கனவே கேள்விக்கு சொன்னேன். ஏற்கனவே அவர்களே ஆதரித்திருக்கக்கூடிய பல தீர்மானங்கள் ஆளுநருடைய ஒப்புதலை பெறாமல் இருக்கிற போது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதற்காக இதை சொன்னார் என்பதை நீங்கள் அவரிடத்திலே தான் கேட்க வேண்டும். காரணம், அவரே ஆதரிச்சிருக்கக்கூடிய தீர்மானங்கள் ஆளுநருடைய ஒப்புதல் இன்னும் வராத நிலையில் எதற்காக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அப்படி ஒரு கருத்தை சொன்னார் என்பதை நீங்கள் அவரிடத்திலே தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். என்னுடைய சந்தேகம் எல்லாம் இதை போன்ற ஒரு பொய்யான குற்றச்சாட்டுகளை தொகுத்து வைத்துக் கொண்டு ஆளுநரை சந்தித்திருப்பது அவர்களுக்கு வேறு வேறு நோக்கங்கள் இருந்திருக்குமோ என்பதுதான் என்னிடத்தில் இருக்கக்கூடிய ஐயப்பா. அவங்க கேட்டிருக்காங்க, அது அமைச்சர் நாங்களும் ஏற்கனவே கேட்டிருக்கிறோம். அரசாங்கத்தினுடைய சார்பில் மாண்புமிகு சட்ட அமைச்சர் அவர்களும் ஆன்லைன் ரம்மி குறித்து இந்த அரசாங்கம் நிறைவேற்றியிருக்கக்கூடிய சட்டம் நாட்டு மக்களுக்கு பயன்படுத்தக்க வேண்டிய சட்டம். எல்லா இடங்களிலுமே இந்த ஆன்லைன் ரம்மியினாலே யார் பாதிக்கப்பட்டிருக்கிறீர்கள், எத்தனை குடும்பங்கள் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறது, சென்னையிலே கூட ஒரு குடும்பம் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறது, நாடு முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது. எனவே சட்ட வல்லுநர்களை ஆராய்ந்து மிக சிறப்பான வகையிலே இது நிலைநிறுத்தத்தக்க அளவிலே நீதிமன்றத்தில் இந்த சட்டத்தை நாம் உருவாக்கியிருக்கிறோம். முழுக்க முழுக்க மக்களுடைய நலனுக்காக, சாதாரண மக்கள் அவர்களுடைய உயிர் இப்படி பழிவை விடக்கூடாது என்பதற்காக நல்ல நோக்கத்தினாலே இந்த சட்டம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த சட்டத்திற்கு ஆளுநர் அவர்கள் விரைந்து ஒப்புதல் அளிக்க வேண்டும் என்று வலியுறுத்துவதற்காக நம்முடைய மாண்புமிகு சட்ட அமைச்சர் அவர்கள் நேரம் பெற்றிருக்கிறார்கள். ஏற்கனவே பல சட்டங்களும் இங்கே இருக்கிறது. இந்த சட்டத்திற்கும் அதோடு சேர்த்து வர வேண்டும் என்பதுதான் அனைவருடைய கோரிக்கை. இந்த சட்டத்திற்கான இதை முதல்ல அவர் கொடுத்துருக்கலாம், அது ஆளுநர் அந்த கார் வெடிப்பு பயன்படுத்த அந்த முபீனை வந்து முன்னாடியே வந்து கண்காணிக்க சொல்லி மத்திய உள்துறை வந்து ஒரு லிஸ்ட் அனுப்பிச்சு, இன்னொரு புலனாய்வு இந்த விஷயத்தை பொறுத்த மட்டும் இப்போது என்ஐஏ வந்து ஒரு முழுமையான இதை எடுத்திருக்கிறார். நம்மளுடைய மாநில காவல்துறை, சட்டம் ஒழுங்கை பராமரிக்கக்கூடிய காவல்துறை இந்த பரிமாணத்தில் எந்த விதமான பாரபட்சம் என்று எல்லாவற்றையும் கண்டுபிடித்திருக்கிறோம். முபின் தான் இதில் குற்றவாளி என்று 12 மணி நேரத்துக்குள்ளே கண்டுபிடித்து கொடுத்தது தமிழ்நாட்டினுடைய காவல்துறை. இதில் அவரோடு சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய 5 பேர் யார் என்று அதையும் உடனடியாக கண்டுபிடித்தது தமிழ்நாட்டினுடைய காவல்துறை. அவருடைய வீட்டை உடனடியாக செக் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய பொருட்கள், வெடிபொருட்களை கண்டுபிடித்து கொடுத்தது தமிழ்நாட்டினுடைய காவல்துறை. அவர்கள் மீது ஊப்பா சட்டத்தை உடனடியாக கொண்டு வந்து அவர்கள் மீது கடுமையான சட்டங்களின்படி பாதுகாப்பு சட்டங்களை விடுபடுவதற்கான அந்த பிரிவுகளின் மீது வழக்குகள் போட்டது தமிழ்நாட்டினுடைய காவல்துறை. அது இத்தனையும் செய்திருப்பது
தமிழ்நாட்டினுடைய காவல்துறை தானே தவிர வேறு யாரும் கிடையாது. எனவே இத்தகைய குற்றச்சாட்டுகள் எல்லாம் அடிப்படையாக ஆதாரம் இல்லாது. Thank you.